கிறிஸ்து பிறப்பிற்காக நம்முடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இதோ இந்த கிறிஸ்து பிறப்பு இன்னிசை நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் மகிழ்வுடன் வரவேற்கிறோம். அனைவரும் இணைந்து இறைவனை புகழ்வோம். வாரீர். மகிழ்ந்திடுங்கள், அக மகிழ்ந்திடுங்கள், வாழ்த்துக்கள் கோரிடுங்கள். பெத்தலையில் பிறந்தவரை போற்றியே துதித்திடுங்கள். மகிழ்ந்திடுங்கள், அக மகிழ்ந்திடுங்கள், வாழ்த்துக்கள் கோரிடுங்கள். பெத்தலையில் பிறந்தவரை போற்றியே துதித்திடுங்கள். மகிழ்ச்சியை கொணர்ந்த நாளே, நீர் மண்ணில் பிறந்த நாளே, பெரும் மகிழ்ச்சியை கொணர்ந்த நாளே. வீட்டின் கீதம் இசைத்திடுங்கள், வீட்டின் கீதம் இசைத்திடுங்கள். மகிழ்ந்திடுங்கள், அக மகிழ்ந்திடுங்கள், வாழ்த்துக்கள் கூறிடுங்கள். பெத்தலையில் பிறந்தவரை போற்றியே துதித்திடுங்கள். இடையர்களும் தூதர்களும் தேடும் சமாதானம் இகமதிலே ரட்சகனாய் மெசியா பிறந்த தினம். இடையர்களும் தூதர்களும் தேடும் சமாதானம் இகமதிலே ரட்சகனாய் மெசியா பிறந்த தினம். நீர் மண்ணில் பிறந்த நாளே, பெரும் மகிழ்ச்சியை கொணர்ந்த நாளே. நீர் மண்ணில் பிறந்த நாளே, பெரும் மகிழ்ச்சியை கொணர்ந்த நாளே. வீட்டின் கீதம் இசைத்திடுங்கள், வீட்டின் கீதம் இசைத்திடுங்கள். மகிழ்ந்திடுங்கள், அக மகிழ்ந்திடுங்கள், வாழ்த்துக்கள் கோரிடுங்கள். பெத்தலையில் பிறந்தவரை போற்றியே துதித்திடுங்கள். அடுத்த வானில் பெரியதோர் அடையாளமாய் தோன்றிய அந்த விண்மீன் பாலன் இயேசு பிறந்த இடம் வரை அவர்களை வழிநடத்தி முன் சென்றது. அதே போல இதோ இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் இறைவன் தாமே கரம் பிடித்து வழிநடத்தவும் பல சவால்களை நிறைந்த இந்த சூழலில் இறைவன் நமக்கு துணையாய் வர அவரை புகழ்ந்து இப்பாடலை பாடுவோம். வாழ் நட்சத்திரம் தெரிகிறது, வாழ் நட்சத்திரம் தெரிகிறது. என் இயேசுவின் பிறப்பை அறிவிக்கவே அது தூதனாய் முன் செல்லுது. என் இயேசுவின் பிறப்பை அறிவிக்கவே அது தூதனாய் முன் செல்லுது. வாழ் நட்சத்திரம் தெரிகிறது, வாழ் நட்சத்திரம் தெரிகிறது. என் இயேசுவின் பிறப்பை அறிவிக்கவே அது தூதனாய் முன் செல்லுது. என் இயேசுவின் பிறப்பை அறிவிக்கவே அது தூதனாய் முன் செல்லுது. கடுங்கொளிரே கடுங்கொளிரே என் இயேசு பாலனுக்கு, கதகதப்பாய் கதகதப்பாய் ஒரு கம்பளி நீயும் கொடு. கடுங்கொளிரே கடுங்கொளிரே என் இயேசு பாலனுக்கு, கதகதப்பாய் கதகதப்பாய் ஒரு கம்பளி நீயும் கொடு.
வாழ் நட்சத்திரம் தெரிகிறது, வாழ் நட்சத்திரம் தெரிகிறது. என் இயேசுவின் பிறப்பை அறிவிக்கவே அது தூதனாய் முன் செல்லுது. என் இயேசுவின் பிறப்பை அறிவிக்கவே அது தூதனாய் முன் செல்லுது. அனைவரும் நிற்போம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 10-14 வரை. அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியுடன் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையின் துணிகளை சுற்றி ஜீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரித்தாதுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாதுக என்று கடவுளை புகழ்ந்தேன். அமர்வோம். உள்ளத்து ஊஞ்சலிலே உறவாடும் விண்ணரசே, உன் எழில் வான்முகிலோ இல்லை தன்னிலவோ, இல்லை தன்னிலவோ. உள்ளத்து ஊஞ்சலிலே உறவாடும் இன்னரசே, உன் எழில் வாழ்முகிலோ இல்லை தன்னிடவோ, இல்லை தன்னிடவோ. கூட்டம் உன்னை வரவேற்கும், தேன் சிட்டு உன்னிடம் கரம் நீட்டும். மான் கூட்டம் உன்னை வரவேற்கும், தேன் சிட்டு உன்னிடம் கரம் நீட்டும். தேன் மலர் உன்னை சிரிக்க வைக்கும், நல்ல யாழும் இசையும் தூங்க வைக்கும். தேன் மலர் உன்னை சிரிக்க வைக்கும், நல்ல யாழும் இசையும் தூங்க வைக்கும். உள்ளத்து ஊஞ்சலிலே உறவாடும் பின்னரசே, உன் எழில் வான்முகிலோ கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துச் செய்தியை வழங்க அருள் தந்தை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த பாடல்கள் எல்லாமுமே மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக பாடப்படுகின்ற பாடல்கள். இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் அப்படின்ற ஒரு உண்மையை உலகிற்கு அறிவிக்கின்ற ஒரு பாடலாகத்தான் இந்த பாடல்கள் எல்லாமுமே பாடப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவை பற்றி நினைக்கும் பொழுது நம்முடைய மனதிலே மூன்று விதமான விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஒன்று கிறிஸ்மஸ் தாத்தா, இரண்டாவது கிறிஸ்மஸ் குடில், மூன்றாவது கிறிஸ்மஸ் மரம். இந்த மூன்று கருத்து மூன்று விதமான விஷயங்களும் ஒரே கருத்தை தான் சொல்கிறது. ஏனென்றால் கிறிஸ்மஸ் தாத்தா, சாண்டா கிளாஸ் என்று சொல்லப்படுகின்றவர் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் நிக்கோலஸ் என்கின்ற ஒரு ஆயர். இந்த ஆயர் தன்னுடைய மக்களை சென்று பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்மஸ் நேரத்திலே அவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே என்ன பண்றார், இரவோடு இரவாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான உதவிகளை அவருடைய வீட்டு வாசலிலே கொண்டு போய் வைத்து விட்டு வந்து விடுகிறார். தன்னிடம் இருப்பதை அந்த இல்லாத மக்களோடு பகிர்ந்து கொள்கிறார்.
இதுவே வழக்கமாகி அந்த சாண்டா கிளாஸ் வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் நமக்கு பரிசுகளை அள்ளி கொடுக்கிறார். இதுதான் முதலாவது கருத்து. இந்த ஆயர் இருந்ததை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டார். இரண்டாவதாக பார்த்தீர்கள் என்றால் இந்த கிறிஸ்மஸ் மரம் ஒரு வகையான வரலாறு என்ன சொல்கின்றது என்றால், இந்த கிறிஸ்மஸ் மரம் மட்டும்தான் பனிக்காலத்திலே அந்த ஐரோப்பிய நாடுகளிலே உயிரோட்டத்தோடு இருக்கும். மற்ற எல்லா மரங்களுமே தன்னுடைய இலைகளை உதிர்த்து விட்டு வெறும் கிளைகளாக இருக்கும் பொழுது இந்த கிறிஸ்மஸ் மரம் மட்டும் பசுமையாக இருக்கும். எனவே அந்த ஜெர்மானிய மக்கள் என்ன செய்தார்களாம், இந்த கிறிஸ்மஸ் மரத்தை தங்களுடைய வீட்டிலே நட்டு வைத்து அதிலே தேவைப்படுகின்ற பொருட்களை கட்டி தொங்க விட்டு விடுவார்களாம், பரிசு பொருட்கள். அந்த வழியாக போகின்ற தேவையில்லை இருப்பவர்கள், பிச்சைக்காரர்கள் இல்லை என்றால் அனாதைகள், ஆதரவற்றவர்கள் எல்லோருமே அந்த மரத்தில் இருக்கின்ற தங்களுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கொண்டு அந்த கிறிஸ்மஸை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவார்களாம். இப்படிப்பட்ட கருத்துக்களை உடையதாகத்தான் இந்த இரண்டு பொருட்களும் இருக்கிறது. மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் இந்த கிறிஸ்மஸ் குடில், இது பிரான்சிஸ் அசிசி அவர்களால் தொடங்கப்பட்டது. பிரான்சிஸ் அசிசி யார் என்பது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். பிரான்சிஸ் அசிசி மிகப்பெரிய செல்வந்தருடைய குடும்பத்தில் பிறந்தாலும் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும், ஏன் தான் அணிந்திருந்த ஆடையையும் விட்டுவிட்டு இறைவனை ஏற்றுக்கொண்டு வந்தவராக இருக்கிறார். அவர் இந்த ஒரு குடிலை அவருடைய அந்த ஒரு குழுமத்திலே தொடங்கும் பொழுது இந்த குடிலிலே கிறிஸ்து பிறப்பது போல ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்த கிறிஸ்து பிறந்து இல்லாதவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் விண்ணிலிருந்து தன்னுடைய அன்பை மனிதர்களுக்கு மண்ணுலகிலே பகிர்ந்து கொண்டது போல மண்ணுலகிலே வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அன்பை தேவைப்படுவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாராம். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவிலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு உன்னதமான அழைப்பு என்னவென்றால், பகிர்ந்து கொள்ளுங்கள், அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள், இருக்கின்ற அருளை பகிர்ந்து கொள்ளுங்கள், ஜபத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், இருக்கின்ற பொருட்களை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படி பகிர்வோடு நடத்தப்படுகின்ற கிறிஸ்மஸ் தான் ஒரு உண்மையான கிறிஸ்மஸாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே இந்த நேரத்திலே இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த பகிர்வு என்கின்ற உணர்வு நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்கின்ற எண்ணம் நம் ஒவ்வொருடைய மனதிலும் வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஹாப்பி கிறிஸ்மஸ். இயேசு ராஜா ஓடி வந்தாரா, நல்ல ஏழைகளை தேடி வந்தாரா, நாட்டுப்புற மேட்டுல மாட்டு கொட்டா ஊட்டுல பாலகனா பிறந்து போட்டாரா. இயேசு ராஜா ஓடி வந்தாரா, நல்ல ஏழைகளை தேடி வந்தாரா, நாட்டுப்புற மேட்டுல மாட்டு கொட்டா ஊட்டுல பாலகனா பிறந்து போட்டாரா. ஊருல தான் யாரும் இல்லைங்க, அந்த சேரி பக்கம் ஆடு மாடுங்க. ஊருல தான் யாரும் இல்லைங்க, அந்த சேரி பக்கம் ஆடு மாடுங்க. துன்பத்துல பாருங்க பண்டி காட்டு ஜனங்க, பணி புரிய இடையருங்க. துன்பத்தில் பாருங்க பண்டி காட்டு ஜனங்க, பணி புரிய இடையருங்க. இயேசு ராஜா ஓடி வந்தாரா, நல்ல ஏழைகளை தேடி வந்தாரா, நாட்டுப்புற மேட்டில் மாட்டு கொண்டா ஊட்டில் பாலகனா பிறந்து கொண்டாரா. இயேசு ராஜா ஓடி வந்தாரா, நல்ல ஏழைகளை தேடி வந்தாரா, நாட்டுப்புற மேட்டில் மாட்டு கொண்டா ஊட்டில் பாலகனா பிறந்து கொண்டாரா. இறை மகனேசு எல்லு கிறிஸ்துவாய் பிறந்தார் ஆனந்தம், எளியோர் வாழ்வை இன்பமாய் மாற்ற என்னில் பிறந்தோர்.
தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே அன்பரை வாட்டுங்கள் எல்லோரும் பாருங்கள் கை தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே அன்பரை வாட்டுங்கள் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் மேரி 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 கிறிஸ்மஸ் Happy Christmas, Merry, Merry, Merry Christmas. இறை மகனேசு என்னில் கிறிஸ்துவாய் பிறந்தார் ஆனந்தம் எளியோர் வாழ்வை இன்பமாய் மாற்ற என்னில் பிறந்துள்ளார் எல்லோரும் பாருங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே அன்பரை வாழ்த்துங்கள் எல்லோரும் பாருங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே அன்பரை வாழ்த்துங்கள் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ் மேரி மேரி கிறிஸ்மஸ் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ் மேரி 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 கிறிஸ்மஸ் எல்லோரும் கரங்களை கட்டி மகிழ்ச்சியோடு பாடுவோம் சந்தோஷப்பூக்கள் தூவி சரிகம பதனிச பாடி பாடி சிரித்த முகத்துடன் வந்து உம்மை வாழ்த்துகின்றோம் என்று சொவிசி How very happy Christmas to you How very happy Christmas to you How very happy New Year to you Oram pam po Oram oram pam pero pero Oram oram pam pero pero Oram oram pam po Ah 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 Wish you a Merry Christmas and a Happy New Year.